இவர் சில அத்துக்கு வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட் லெவலில் போடக்கூடிய அந்த பிசிசியை டெக்னிக்கலாக நம்ம எப்படி போடணும், அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற இடத்துல குளத்துப்பாளையம் அப்படிங்கிற பிளேஸில் நம்ம கட்டிட்டுருக்கிற ஒரு பில்டிங் சைட்டில் தான் இருக்கிறோம். இந்த சைட்டில் நம்ம பிசிசி ஒர்க்கு என்ன எப்படி நம்ம போட்டோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு கிரேடு பீமுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணிடுவோம். பிரிக் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிளிந்த் பீம் தேவைப்பட்டால் போடுவோம், இல்லைனா நம்ம அப்படியே கிரேவல் வச்சு நம்ம அந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் இருக்கிற அந்த கேப்ஸை நம்ம ஃபில் பண்ணிடுவோம். கிரேவல் வச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த கிரேவல் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்காக நம்ம கன்சால்டேட் பண்ணுவோம், சரிங்களா? அந்த கன்சால்டேஷனுக்காக நம்ம அந்த கிரேவல் கொட்டினதுக்கப்புறம் டாப் லெவலில் ஓரளவுக்கு நம்ம மட்டம் பண்ணிவிட்டு அந்த பாத்தி மாதிரி சுற்றியும் ஒவ்வொரு ரூம்குள்ளேயோ இல்லை எங்கெங்கே நம்ம அந்த பிரிச்சிருக்கோமோ பார்ட்டிஷன் அந்த மாதிரி இடத்துங்களில் பாத்தி மாதிரி கட்டிட்டு நம்ம தண்ணியை பயங்கரமாக நம்ம ஊற்றி வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கன்சாலேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த கிரேவலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ டைல்ஸ் மட்டும் இறங்காமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம பார்க்குறோம். ஸோ தண்ணி நார்மலாக நம்ம போர் போட்டிருப்போம், அந்த தண்ணியை மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணிக்காமல் வெளியிருந்து ஒரு லாரியில் ஒரு குவான்டிட்டி நிறையா வாங்கி ஊற்றுறது ஒரு நல்ல முறையாக பார்க்குறோம். தண்ணி ஊற்றி கடப்பாரை போட்டு ஆளை வரைக்கும் இறங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். ஸோ இப்போ தண்ணி கம்ப்ளீட்டாக இறங்கி முடிஞ்சிருச்சு அப்படின்னா சாயில் வந்து கம்ப்ளீட்டாக கன்சால்டேட் ஆகிருச்சு. அது கன்சால்டேட்னா அந்த சாயிலுக்கு நடுவில் இருக்கிற அந்த எல்லா கேப்லேயுமே தண்ணி ஃபுல்லாக இருக்கிற பேர் தான் நம்ம கன்சால்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ கன்சல்ட் ஆயிடுச்சு, தண்ணி நிறைய எடுத்துக்கிச்சு. அடுத்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, நம்ம அந்த சாயில வந்து டாப் லெவலில் சாரி அந்த கிரேவில் வந்து டாப் லெவலில் ஸ்லட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஸ்லட்ஜை நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பிசிசியோட டெப்த்து போடுறோமோ அந்த மட்டத்துக்கு டாப் லெவலில் இருக்கிற அந்த கிரேவில் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டாப் லெவலில் இருக்கிற கிரேவில் எர்த் ரேமர் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக காம்பேக்ட் பண்ணணும், சரிங்களா? பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா திம்ஸு கட்டன்னு சொல்லுவோம், அந்த திம்ஸு கட்டையில் போட்டு நல்லா 2 மேஸ்திரி 3 மேஸ் சேர்ந்து நல்லா அடிப்பாங்க, அது காம்பேக்ட் ஆகும். பட் இப்போலாம் நம்ம எர்த் ரேமர் வச்சு பண்ணணும்னா நம்மளோட அவுட்புட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி எர்த் ரேமர் போட்டு கம்ப்ளீட்டாக அந்த எல்லா டாப் சாயில் எல்லாமே நம்ம காம்பேக்ட் பண்ணி எடுத்துடுறோம். எந்த அளவுக்கு நம்ம பிசிசி போடுறோமோ அவ்வளோ மொத்தத்துக்கு இறக்கி காம்பேக்ட் பண்ணி நம்ம எடுத்துடுறோம். ஸோ காம்பேக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம கரையா மருந்து வந்து அந்த சாயலுக்குள்ளே நம்ம கொண்டு போகணும். ஏன்னா நம்ம உட் ஒர்க் எல்லாம் உள்ளே நிறையா பண்ணுவோம், கீழேருந்து கரையா அரிச்சிட்டு மேலே வரக்கூடாது அப்படின்றதுக்காக கரையா மருந்து எந்த அளவுக்கு நம்ம கலக்கணுங்கிறத அந்த டப்பாலேயே போட்டிருக்கோம். நீங்கள் எந்த பிராண்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த டப்பாலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்கு தண்ணியில் கலந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சாயலுக்கு மேலே தெளிச்சு விடணும். குழி பண்ணி உள்ளேயும் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக நம்ம பார்க்குறோம். ஸோ கரையா மருந்து நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த சாயலுக்கு கிரேவலுக்கு மேலே எம் சாண்டையோ இல்லை ரிவர் சாண்டையோ நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி தூவி விடணும், சரிங்களா? ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தூவி விடணும். அப்போ தான் அது கிரிப், அந்த பிசிசி போடுறதுக்கான அந்த கிரிப்பு அது கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? ஸோ எம் சாண்டை நம்ம ப்ராப்பராக அந்த கிரேவல் மேலே கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுறோம். ஒரு 1/2 இன்ச் திக்னஸ் கம்ப்ளீட்டாக நம்ம கிரேவலில் கிரேவலுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ எம் சாண்டை தூவுனதுக்கப்புறம் நம்ம அந்த பிசிசியை ப்ரிப்பேர் பண்ணணும். இது பொதுவாக நடைமுறையில் கையில் பிசிசியை அங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி சாரி 40mm அக்ரிகேட்டை கிரேவலுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கலவையை போட்டு தண்ணி ஊற்றி திம்ஸு கட்ட வச்சு அடிக்கிறது, இது நடைமுறையில் பரவலாக எல்லாத்து பக்கமும் இருக்குது. ஆனால் அப்படி பண்ணாமல் அந்த 40mm அக்ரிகேட் போடுற அந்த பிசிசியுமே நம்ம மிஷினில் மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறது ஒரு சிறந்த நடைமுறையாக நம்ம பார்க்குறோம். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு தேவைக்கான அந்த ஸ்ட்ரென்த்து வந்து கிடைக்கும். ப்ராப்பரான பைண்டிங் இருக்கும் அந்த அக்ரிகேட்டுக்கும் அந்த கலவைக்கும் இடையே இருக்கிற அந்த பைண்டிங் வந்து ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மிஷினில் 40mm அக்ரிகேட்டையும் எம் சாண்டையும் சிமெண்ட்டையும் தனித்தனியாக போட்டு கம்ப்ளீட்டாக கலக்கி எந்த ரேஷியோவுக்கு உங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சஜஸ்ட் பண்ணுறாரோ அந்த ரேஷியோவுக்கு கம்ப்ளீட்டாக போட்டு கலக்கி அந்த பிசிசியை வந்து நம்ம இந்த கீழே வந்து கிரேவலுக்கு மேலே நம்ம கொட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த உள்ள ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு ப்ராப்பராக கொஞ்சம் நம்ம மட்டம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அகைன் நம்ம அந்த எர்த் ரேமரை போட்டு கம்ப்ளீட்டாக நம்ம அதை ரேமரில் காம்பேக்ட் பண்ணணும். அப்போ தான் அது டம்ப் ஆகி பிசிசி எல்லாமே நல்லா டைட்டாக பேக் ஆகி ஒரு சாலிடான ஒரு மெட்டீரியலை நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த பிசிசி மிஷினில் மிக்ஸ் பண்ணுறது நல்ல முறை. மிஷினில் மிக்ஸ் பண்ணாமல் கையிலையும் பண்ணுறாங்க, பட் அது அவ்வளோக்கா அவுட்புட் வந்து
கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ராப்பராக பைண்டிங்கை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணால் நமக்கு நல்லது. ஸோ மிஷினில் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அது வந்து ப்ராப்பரான பைண்டிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம மிஷின் மிக்சிங்க்கு சஜஸ்ட் பண்ணுறோம். அந்த சின்ன சின்ன இடத்துல ஒரு சில கேப் இருக்கும், அந்த கேப் எல்லாமே நம்ம கலவையை போட்டு பேக் பண்ணி ஒரு விளக்க மாறி வச்சு நல்லா கூட்டி விடுறோமா, ஒரு நல்ல ஒரு ஃப்ரிக்ஷனோட கூடிய ஒரு சர்ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்படி தான் நம்ம பிசிசியை ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போடணும். அதை விட்டுட்டு நம்ம கல் ப்ராப்பராக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலவையை போட்டு அடித்து ஒரு ப்ராப்பரான பைண்டிங்கே இருக்காது அப்படிங்கிறனால தான் இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்க சைட்டானது கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற இடத்துல குளத்துப்பாளையம்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிற சைட்டில் நம்ம போட்டது, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.